வணக்கம், வெல்கம் டு ஷானல் சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஓட்ஸ் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும், செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லா வரும். அதில் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை. இது ரெண்டும் இந்த நெய்லேயே நல்லா வறுபட்டணும். நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். மீதி உள்ள நெய்லேயே நான் இந்த கப்பில் 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த ஓட்ஸை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இந்த ஓட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 2-3 நிமிஷமாவது நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் அப்படியேவும் கேசரி பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மிக்சியில் சேர்த்து லேசாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேசரி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படியே தான் பண்ண போகிறேன். இது கூட நான் எந்த அளவு கேசரிக்கு ஓட்ஸ் எடுத்தேனோ அதில் 2 மடங்கு அளவுக்கு காய்ச்சின பால் இதை சேர்த்து இது நல்லா கலந்து அந்த ஓட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாலில் நல்லா அந்த ஓட்ஸ் வந்து உறிஞ்சிக்கிச்சு, நல்லா அப்படியே லேசாக வந்து மசிச்சு விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்ஸ் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தோமோ அதில் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் நேச்சுரலான ஆரஞ்சு கலர் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் இல்லை, நேச்சுரல் ஃபுட் கலர். இதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நம்ம சேர்த்த சுகர்லாம் வந்து நல்லா ஊறுக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி தலை தலைன்னு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒன்றா சேர்ந்து அடியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த கேசரியை வந்து கிண்டிக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சுவையான ஓட்ஸ் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.